कल्पितकल्पोयं प्रत्यत्तिगजगेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धे हेडलाइंस टीवी यूट्यूब चैनल नेयर्गलुक्कु ज्योतिष गजगेसरी डॉक्टर आचार्य हरीश रामणन अन्पान वणक्कंगल। मे माद राशि पलन्गल इंग्लिश मादत्तिल मे मादत्तिल इरुक्कक्कूडिय ग्रह निलैगळै वैत्तु अदावदु गोचारत्तिन अडिप्पैयिल इरुक्कक्कूडिय पलन्गल अप्पडिनु सोल्लुवोम। ओरोरु राशिक्कुम इंडिविजुवला पार्क्कलाम। அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வைசாக ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுவது, பகவானை சேவிக்கிறது, உங்களுடைய கெட்ட பிராயச்சித்தங்கள் ஆக்சுவலாக இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். கெட்ட விஷயங்கள் பாவங்கள் சொன்னோம், அதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணும், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி ராமானுஜர் ஜெயந்தி, திருமூர்த்திகள் குருகள் சொல்வோம், 3 குருக்கள் ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வர். ஸோ அதில் வந்து நான் மத்வ குலத்தை சார்ந்த ஒரு சிஷ்யன். ராமானுஜருடைய ஜெயந்தி, வீட்டில் ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை ஜபிச்சு உங்களுக்கான குருமார்களுக்கான தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பிராப்தமும் தடைகள் சுபகாரியங்களுக்கான தடைகளும் உடையும். மே 6ஆம் தேதி ஆதிசங்கரர் ஜெயந்தி, ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்னைக்கு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை உங்களால் ஆனது ஜபிச்சு ஒரு 2 குருமார்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மே 14ஆம் தேதி நரசிம்ஹர் ஜெயந்தி, நரசிம்ஹர் ஜெயந்தி அன்னைக்கு ருண விமோசன ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், அதே மாதிரி நரசிம்மர் நகஸ்துதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சோஸ்திரங்கள் தெரியலனா அட்லீஸ்ட் யூடியூப்பில் போட்டு கேட்டாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட விஷயங்களும் எதிரிகளுடைய தொல்லைகளும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை கேட்டாலும் 108 தடவை மினிமம் ஜபம் பண்ணி பானகத்தனையும் நீர் மோரையும் நைவேத்தியம் பண்ணி யாருக்கெல்லாம் இருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான தர்மம் பண்ணுங்கள். சம்மர் சீசன், அதனால் அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் தாகத்தை தீக்கிறாளோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் உங்கள் தாகத்தையும் பணத்துடைய தாகத்தையும் தீப்பார் நரசிம்மர். மே 15ஆம் தேதி பௌர்ணமி திதி, பௌர்ணமி திதி அன்னைக்கு காலையில் பவமான சுக்த ஹோமம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுடைய பித்ருக்களுடைய நெகட்டிவான விஷயங்களெல்லாம் இங்கே பவமான சுக்தத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சாயந்தரம் சத்யநாராயண சுவாமி பூஜை, சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்கள் குல அபிவிருத்தி அடையும், குழந்தை பிராப்தம், கால தாமதமான திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைகள் இல்லாமல் டக்கு டக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். ஸோ இப்போது ஒரு ராசிக்குமான மே மாத பலன்களை பார்க்கலாம். மீன ராசி நண்பர்களுக்கு, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபவரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அழகு சாதன பொருட்களை வாங்குவீங்க, நீங்கள் அழகாக தென்படுவீங்க, நிறைய ஆடம்பர செலவுகள், படிப்புக்காக சில செலவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள், உங்கள் லைஃப் டார்கெட்ஸ் ஆர் இது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது.
தொழில் வேலை அந்தஸ்து எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. சில செலவுகள் வரும், தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரகசியமான முதலீடுகள் வெற்றியை கொடுக்கும், யாருக்கும் சொல்லாமல் பண்ணணும். நிறையா பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, அது இந்த ஒரு வாரம் இந்த ஒரு மாதம் பொறுத்தீங்கன்னா ஒரு 16 நாட்கள் அப்புறம் நல்ல அந்த போச்சு இந்த ஸ்டாக்கு கோவிந்தா பணம் போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு 16 நாட்களுக்கு அப்புறம் சூப்பராக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அம்சம் உண்டுன்னு சொல்லலாம். மெயினாக எண்ணெய் சார்ந்த ஸ்டாக்ஸ், ஆயில் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய அம்சங்கள். அதாவது ஆயில், ஆயில் சார்ந்த தொழில்கள், ஃபார்மாசூட்டிக்கல் சார்ந்த தொழில்கள், அதை சார்ந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா முன்னேறக்கூடிய பாக்கியங்கள், வெற்றியை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. தங்கத்தின் முதலீடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் கொடுக்கும். ஏன்னா உங்கள் லக்னத்திலே குரு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறார். உங்கள் வீட்டில் வெறும் சுபகாரியமாக நடக்கும், உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே சுபகாரியம் நடக்கும். உங்களுடைய உடம்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், ஏன்னா அந்தளவுக்கு வேலை இருக்கும்னு சொல்லலாம். குழந்தையோட பிரியம், குழந்தை மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, குழந்தைகளால் நன்மைகள் நடப்புறது, சுபகாரியங்கள் நடக்கிறது, நிறையா பேருக்கு கோவில் குளங்களுக்கு சென்று வருவது, தொலைதூர தொடர்புகள் ஏற்படக்கூடியது, நல்ல விஷயங்கள் மட்டும் காதில் விழுகிறது, ஃபாரின் ட்ராவல் ஏற்படக்கூடியது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. பண தேவைகள் பூர்த்தியாகும், பேச்சு திறமைகள் அபாரமாக இருக்கும். கொஞ்சம் சூடாக பேசுவீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்க, ஹோட்டல் மாரி ரொம்ப பெரிய ஒரு இடத்துல ஹோட்டல் ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். எல்லாமே வெற்றியை கொடுத்தாலும் சைன் பண்ணுற சமயத்தில் மட்டும் அந்த டாக்குமெண்ட்ஸை நல்லா கரெக்டாக படிச்சிட்டதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள். நிறையா பேர் அரசாங்கத்தில் கணக்கராக உட்காரக்கூடிய வாய்ப்புகள், பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகளில், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சிறந்து விளங்குறது. மற்றபடி செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ரகசியமான முதலீடுகள் வெற்றியை கொடுக்கும். எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதம். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்போது 100%க்கு 60% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 65% இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஆதிசங்கரர் வழிபாடு, குருமார்களுடைய அனுகிரகம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சங்கல்பம். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணோம், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். திகல்பித கல்போயம் பிரத்யத்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. ஹெட்லைன்ஸ் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள்.